ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட், அதாவது ஆர்டி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டி அக்கௌண்ட்டுக்கான மாத ப்ரீமியமை ஆன்லைனில் எப்படி செலுத்தலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்குனால நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட், அதாவது ஆர்டி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டி அக்கௌண்ட்டுக்கான மாத ப்ரீமியமை ஆன்லைனில் செலுத்துறதுக்கு நீங்கள் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கினுடைய கஸ்டமராக இருக்கணும். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டினுடைய மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக, ஸோ இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் மொபைல் அப்ளிகேஷன்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸினுடைய ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு எப்படி பணம் செலுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் மொபைல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுமே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அடுத்து இதில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மை சர்வீசஸ், இதில் ரெண்டாவது ஆப்ஷனான போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீசஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீசஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட், போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ், ரெக்கரிங் டெபாசிட், பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட், சுகன்யா சமிருதி அக்கௌண்ட், லோன் அகெயின்ஸ்ட் ரெக்கரிங் டெபாசிட். இதில் ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு பணம் செலுத்துறதுக்கு மூன்றாவது ஆப்ஷனான ரெக்கரிங் டெபாசிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆர்டி அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய ஆர்டி அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிஓபி கஸ்டமர் ஐடி, போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு சிஃப் நம்பர், அதாவது சிஏஎஃப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். இந்த சிஃப் நம்பர் உங்களுடைய பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சிஏஎஃப் நம்பர் தான் உங்களுக்கான கஸ்டமர் ஐடி, அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள். கஸ்டமர் ஐடி என்டர் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட், எத்தனை மாதத்துக்கான அமௌண்ட்டை நீங்கள் செலுத்த விரும்புகிறீங்களோ அந்த மாதங்களுடைய எண்ணிக்கையை இதில் என்டர் பண்ணுங்கள். நான் இதில் ஒரு மாதத்துக்கான ப்ரீமியமை செலுத்த விரும்புகிறதுனால ஃபிகர் 1 என்டர் பண்ணியிருக்கிறேன். அடுத்து பாட்டமில் உள்ள கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரெக்கரிங் டெபாசிட் உங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ரைட் சைடில் ஆக்டிவ்னு க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட், அடுத்து இந்த அக்கௌண்ட்டுக்கு எதுவும் ஃபெனால்ட்டி சார்ஜ் இருந்தது அப்படின்னா டியூ அமௌண்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பேபிள் அமௌண்ட்டில் அந்த ஃபெனால்ட்டி சார்ஜையும் பே பண்ணணும், அதாவது லேட் ஃபீ. அடுத்து இதில் பே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் செலுத்தக்கூடிய அமௌண்ட்டை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய ஐபிபிபி ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும், அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த காலமில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல், போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி அக்கௌண்ட்டுக்கான பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எந்த டேட் அண்ட் டைமில் நீங்கள் பண்ணிங்களோ அந்த டேட் அண்ட் டைமை கொடுத்துருப்பாங்க, கூடவே அதற்கான டிரான்சாக்ஷன் ஐடியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி போஸ்ட் ஆஃபீஸினுடைய ரெக்கரிங் டெபாசிட்கான மாத ப்ரீமியமை உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன்லேயே நீங்கள் செலுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.